தமிழகத்தில் மின் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. பொதுமக்களிடம் கருத்து கேட்கப்பட்ட நிலையில் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவிப்பு. வீடுகளுக்கு 100 யூனிட் விலையில்லா மின்சாரம் வழங்கும் திட்டம் தொடரும். குடிசை இணைப்புகள், விவசாயம், நெசவு, வழிபாட்டு தலங்களுக்கும் தொடர்ந்து மானியம் வழங்கப்படும் எனவும் விளக்கம். தமிழகத்தில் மின் கட்டணத்தை ஆண்டுதோறும் 6 விழுக்காடு உயர்த்த மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி. மின்துறையை பொருளாதார நெருக்கடிகளில் இருந்து மீட்கும் வகையில் நடவடிக்கை. இந்தியாவை உலகளாவிய ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு மையமாக மாற்ற வேண்டும். மத்திய மாநில அறிவியல் மாநாட்டை தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. அரசு ஊழியர்களுக்கு தமிழ்நாடு அரசு எப்போதும் துணை நிற்கும். ஜாக்டோ ஜியோ வாழ்வாதார மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. தமிழகத்தில் நிறைவு பெற்றது காங்கிரஸ் கட்சியின் இந்திய ஒற்றுமை நடைபயணம். பெரியார் மண்ணில் இருந்து பிரிந்து வருத்தத்துடன் செல்வதாக ராகுல்காந்தி பேட்டி. காங்கிரஸ் கட்சி தலைவர் தேர்தல் நியாயமாகவும் வெளிப்படையாகவும் நடைபெறுவதை உறுதி செய்ய வேண்டும். கட்சியின் தேர்தல் நடத்தும் குழு தலைவருக்கு சசி தரூர், கார்த்தி சிதம்பரம் உள்ளிட்ட 5 எம்பிக்கள் கடிதம். இங்கிலாந்து மன்னராக முறைப்படி பதவியேற்றார் ராணி 2 எலிசபெத்தின் மூத்த மகன் சார்லஸ். பீரங்கி குண்டுகள் முழங்க புதிய மன்னருக்கு மரியாதை. மறைந்த ராணி 2 எலிசபெத்துக்கு தொடரும் அஞ்சலி. லண்டனில் பல்வேறு இடங்களில் மலர் கொத்துகளுடன் மரியாதை செலுத்திய மக்கள். ஆசிய கோப்பை கிரிக்கெட் சாம்பியன் யார் என்பதை தீர்மானிக்கும் இறுதிப் போட்டி. இலங்கை பாகிஸ்தான் அணிகள் இடையே பல பரீட்சை.